Jovi's Herbal Face Wash Papaya Extract Sudan. Glow naturally. இனிமேதா இருக்குது உங்களுக்கு. சூச்சு சூச்சு. சூச்சு 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 சூவா. ச்சே, என்ன இப்படி ஆயிடுச்சு? உனக்கு செம்ம கோவமா இருப்பல. போலாமா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். இப்போ போகக்கூடாது. வசமா மாட்டிப்போம். வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு அப்புறமா பூமியை சமாதானப்படுத்துவோம். நல்ல விஷயம் மாட்டிருக்கு. இது அந்த வாசி அம்மா கிட்ட சொன்னா நிறைய பணம் கிடைக்கும். முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவசரமா சந்திக்கணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? மா, அந்த வீட்ல நடக்க கூடாததெல்லாம் நடக்குதுமா. ஒரே கலேபரம் கலாட்டா தான். அரசக்க அதுதான வேணும். வாசிகி நுழையற ஒரு வீடும் உருப்பட கூடாது. ஹலோ, அதுக்குள்ள வாசிகி நம்ம பிளான் கரெக்ட்டா வொர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றேன். வாசிகி நீங்க சொல்லுங்க. மா, அந்த வீட்ல ஜெனின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல. ஜெனியா? இவதானே? ஆ, இவங்கதான்மா. இவங்கதான் செத்து போன நான்சியோட தங்கச்சி. மா, அந்த தீபக்கோட மச்சனிச்சி தானே? அததான் அன்னைக்கே சொல்லிட்டீங்களே. ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வாங்க. ஆமாம்மா, அந்த ஜெனியும் டாக்டர் தீபக்கும் தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. அந்த பொண்ணோட ஆசையும் அதாம்மா. அதுக்கு தான் அந்த வீட்ல வந்து மாமா கூட தங்கியிருக்கு. ஆனா இப்போ எல்லாமே உல்டா ஆயி போச்சுமா. உல்டாவா? என்ன உல்டா? தீபக் சார் அந்த வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க போறார் சார். வெண்ணி அந்த கெஸ்ட் வரும் சார். ஜெனியை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. என்ன? ஐயோ, என்ன நீ உளற? வருணுக்கு கல்யாணமா? அதுவும் ஜெனி கூடயா? நல்லா தெரியுமா உனக்கு? ஆமாம்மா, இப்பதான் பேசி முடிச்சாங்க. அதை கேட்ட உடனே அதை சொல்றதுக்காக தான் உங்களை அவசரமா வர சொன்னேன். இந்த வருண் வெண்ணிலா கூட தானே அடிக்கடி ரகசியமா பேசிட்டு இருந்தா. ஆனா திடீர்னு எப்படி ஜெனி பக்கம் சாஞ்சா? எனக்கு தெரியல சார். வருண் சாரும் ஜென்னியும் மொட்டை மாடியில ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தத அந்த பப்பு வீடியோ எடுத்துட்டான். அதுல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு அவ்வளவுதாமா தெரியும். முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். பணத்தை கொடுங்க சார், நான் போகணும். அவங்க என்ன தேடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் வரேன் சார். என்ன வாசுகி, பூமிக்காவும் வருணும் மறுபடியும் வேற கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா வேற வேற ஆள. அது புரியுது. தீபக் பூமிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறான், வருண் ஜெனியை கல்யாணம் பண்ணிக்க போறான். நம்ம இத உடனே தடுத்து நிறுத்தணும். இல்ல, இது நடக்கணும். என்ன உளறற? நாம செய்ய வேண்டிய காரியத்தை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. நாம வருண் பூமியை பிரிச்சு அவங்க தலையில கல்ல போட நினைச்சோம். ஆனா இப்ப அவங்களே அவங்க தலையில மண்ணளி போட்டுக்கிட்டு பிரிய போறாங்க. இப்போ நாம என்ன பண்ண போறோம்? ஒரு பக்கம் தீபக் பூமிகா, இன்னொரு பக்கம் வருண் ஜெனி. இவங்க ரெண்டு பேர் ஜோடியோட கல்யாணமும் நடக்கணும். அதுல எங்கேயுமே தடங்கள் இருக்க கூடாது. அதுக்கு என்கிட்ட சூப்பர் பிளான் இருக்கு. அப்படியா? சொல்லு சொல்லு சொல்லு. வாசுகி, வழக்கமா கல்யாணம்னா ரெண்டு பேர் வாழ்க்கை ஆரம்பிக்கும். ஆனா ஓம் பிளான் படி இந்த ரெண்டு கல்யாணத்துல 4 பேர் வாழ்க்கை நரகமாக போகுது. வருணை பிரிச்சு பூமியை பழிவாங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப புரிஞ்சுக்குவா அந்த பூமி இந்த வாசுகி யாருன்னு. வாங்க. ம். பேசணும்னு கூப்பிட்டீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரோ. பப்பு வந்து என்கிட்ட வீடியோவை காட்டினதுக்கு அப்புறம் நான் அவசரப்பட்டு உங்களை கேட்காம ஏதோ பண்ணிட்டேன். சாரி ஃபார் தட் ப்ரோ. இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் ப்ரோ? என்ன ப்ரோ, ஒரு நல்ல விஷயம், அதுவும் நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறீங்கன்னு நினைச்சதும் என்னையும் அறியாம ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ், பரபரப்பு ப்ரோ. யாரு? நானு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள. ஆமா, அதான் நான் எல்லாருக்கும் முன்னாடியும் ஜாலியா பிராங்க் பண்ணி எல்லா ரகசியத்தையும் நானே உடைச்சு உங்களுக்கும் ஜெனிக்கும் கல்யாணம்னு எல்லாரும் முடியும் உங்களை கேட்காமலே அனௌன்ஸ் பண்ணிட்டேனே. ப்ரோ, உங்களை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை ஜெனிக்கு கிடைக்க மாட்டாங்க ப்ரோ. இது தப்பா ப்ரோ? சரி, அதை விடுங்க. ஆனா எனக்கு இப்ப புதுசா ஒரு டவுட் ப்ரோ. நீங்க யாரோ ஒரு பொண்ணை தேடி வந்ததா என்கிட்ட சொன்னீங்கல்ல, அப்புறம் அந்த பொண்ணை பத்தி எதுவுமே பேசலையே, அந்த டாபிக்கே விட்டுட்டீங்களே ப்ரோ. அப்போ நீங்க கதை தானே ஓட்டுனீங்க. கதையா? கதைனா உங்க லவ்வரை தேடி வந்ததா சொன்னது வரைக்கும் உண்மை. ஆனா வேற ஏதோ ஒரு பொண்ணு பேரு சொன்னீங்களே, அது கதை இல்ல ப்ரோ. நான் வந்து ஆக்சுவலி என்ன சொல்ல, அந்த பொண்ணு பேரு கூட ஏதோ சொன்னீங்களே ப்ரோ, ஏதோ இந்த பொக்கிஷன்லாம் சொன்னீங்களே, ஐயோ அது மறந்துருச்சே. அட பாவி, இந்த ப்ரோ வேற பூமி பேரை மறந்துட்டாரு. சரி விடு, அதுவும் நல்லதுக்கு தான். ஆக்சுவலி உண்மை என்னன்னு இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு ப்ரோ. என்ன உண்மை? ஜெனி தானே உங்க ஆக்சுவல் லவ்வர். என்ன, ஜெனிய ரொம்ப நாளா சீக்ரெட்டா நல்ல சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல ப்ரோ, நீங்க ஜெனிய லவ் பண்ணிட்டு அவளுக்காக தானே ப்ரோ நீங்க இந்த வீட்டுக்கே வந்திருக்கீங்க. அது தெரிஞ்சா நான் ரொம்ப கோவப்படுவேன். அதனால யாரோ ஒரு பொண்ணு பேரை சொல்லி அது உங்க லவ்வரு, அவங்கள தேடி வந்ததா போய் சொல்லி என்ன நம்ம கே ட்ரை பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா ஆமா ப்ரோ, ஐ அம் a டாக்டர் ப்ரோ. என்கிட்ட இருந்த நீங்க எதையுமே மறைக்க முடியாது. ஆக்சுவலி இது உங்க ஐடியாவா இல்ல ஜெனி ஐடியாவா ப்ரோ? நான் சொல்றது யார் ஐடியாவா இருந்தாலும் It's a smart thinking. ஆனா நீங்க என்ன மத்த முடியாதுல, நீங்க என்ன மறைச்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்கல்ல? குறும்பு ப்ரோ நீங்க. ஏற்கனவே வலி தாங்க முடியல, மறுபடியும் அங்கேயே குத்துறீங்களே ப்ரோ. சாரி ப்ரோ, ஐ எம் சாரி ப்ரோ. முதல்ல அந்த கல்யாணத்தை நிறுத்துங்க ப்ரோ. நான் சொல்றத முழுசா கேளுங்க ப்ரோ. போதும் ப்ரோ, போதும் உங்க நடிப்பு. என்ன ப்ரோ கையும் கலமா மாட்டினதுக்கு அப்புறம் அப்பாவியாவே நடிக்கிறீங்களா? நான் தான் வீடியோவை பார்த்துட்டேனே, நீங்க ரெண்டு பேரும் அப்படியே லட்டு மாதிரி ஸ்வீட்டா பேசிட்டு இருந்தீங்களே, அப்படியே உங்க கண்ணுல காதல் பொங்குதே. யாருக்கு? எனக்கு ப்ரோ. உங்க லவ் எவ்வளவு டீப்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் புள்ள பப்பு எடுத்துட்டு வந்த வீடியோவே சாட்சி. நடக்க வேண்டிய அடுத்த காரியத்தை பார்க்கணும்ல ப்ரோ. நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்குறீங்க, பேசி முடிக்கிறோம். அதான் ப்ரோ, ஆக்சுவலா சார் வரலாம், கல்யாணம் இருக்குல. வாங்க வெனிலா. வெனிலா, ப்ரோட லவ் ஸ்டோரி தெரியுமா? பல மாசமா இது நடந்துட்டு இருந்திருக்கு. எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இந்த வீட்டுல வந்து தங்கிட்டு இருந்திருக்காரு. எல்லா உண்மையும் இப்ப தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சா? சொல்லிட்டாரா? நோ நோ மேடம், இல்ல அது இல்ல. ஆக்சுவலி என்ன நடந்துருக்கு தெரியுமா வெனிலா? ப்ரோ அவரோட லவருக்காக இங்க வந்து தங்கி இருக்கிறதா சொன்னார்ல, அது போய் அந்த பொண்ணு பேரு கூட ஏதோ சொன்னாரு. இந்த 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 பூல ஆரம்பிச்சு கால முடியுமே நல்ல பேரு. பூர்விகா. சே இல்ல 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 பூசணிக்கா. சே இல்ல வளர ப்ரோ. நோ ப்ரோ, யாராவது பொண்ணுக்கு பூசணிக்கான் பேர் வைப்பாங்களா? நானே சொல்றேன் ப்ரோ, பூமிகான் பேர் சொன்னேன். பூமிகா பூமிகாவா? எப்படி பேரு பாத்தீங்களா? இன்னும் விட்டு இருந்தா ஆகாயம் மேகம்னு என்னத்தையோ சொல்லியிருப்பார். சரி, அந்த பேரெல்லாம் விடுங்க வேணிலா. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, ப்ரோவும் ஜெனியும் ரொம்ப மாசமா டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஜெனிக்காக தான் ப்ரோ இந்த வீட்டுக்கே வந்து தங்கியிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். இதுதான் உண்மை. என்ன ப்ரோ, கரெக்ட் தானே? இத இவர் சொன்னாரா? இல்ல வெனிலா, இத நானே என்னோட பிரெயினை யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த அணில் வால் மாதிரி முடிய வச்சுக்கிட்டு தன்னை தானே ஓவர் ஸ்மார்ட் நினைச்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான இந்த ஆதித்யம், அவனுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கு வெனிலா. அவன் தான் இவர் இங்க அனுப்பி இவங்க காதலுக்கே புரோக்கர் வேலை பார்த்திருக்காங்க. அந்த முட்டைக்கண்ணை மறக்கும், அவன் முட்டைக்கண்ணை அப்படியே நோண்டிடுறான். ஐயோ பாவம் ப்ரோ ஆதித்யா. அது இல்ல ப்ரோ, நீங்களும் ஜெனியும் எவ்வளவு டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நேரடியா என்கிட்ட சொல்லியிருந்தா இந்நேரம் உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமே முடிஞ்சு ஒரு குழந்தைய பிறந்திருக்கும். கல்யாணம் இல்ல, என் கதையே முடிஞ்சிருக்கும். ரெண்டு ஒண்ணுதானே ப்ரோ? சரி விடுங்க ப்ரோ. அது எப்படியோ பொகிஷ மாதிரி ஒரு மாப்பிள்ள இந்த வீட்டுக்கு கிடைச்சிருக்கிறாரு. இனிமே நான் உங்களை விடவே மாட்டேன். நான் விட்டாலும் ஜெனி உங்களை விட மாட்டேன். தேங்க்யூ. ஐயோ கடவுளே, சொந்த செலவுல இப்படி ஆப்பு வச்சுக்கிட்டேனே. இவ வேற முறைக்கிறாள. சார் காஃபி எடுத்துக்கோங்க சார், நான் போய் ஏதாச்சும் உருப்படியான வேலை இருந்தா போய் பாக்குறேன். வெளியில ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இதுக்கப்புறம் நீங்க தான் எல்லாம். நானா? ஆமா, இனிமே எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. வருண் ப்ரோவோட தலையெழுத்தே இனிமே உங்க கையில தானே இருக்கு. அது எப்போ அவங்க கைக்கு போயிடுச்சு வெனிலா. இதுக்கப்புறம் நீங்க தான் முன்னாடி நின்னு வருண் ஜெனி கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். நல்லா பாத்தீங்க சார். ஏன் வெனிலா அப்படி சொல்றீங்க? நீங்க தான் இந்த வீட்டுக்கே கேப்டன். அப்படின்னா கேப்டன் பதவியை நான் உடனடியா ரிசைன் பண்ணிடுறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்க பாருங்க வெனிலா, நீங்க உருவத்திலேயே நான்சி மாதிரி தான் இருக்கீங்க. நான்சி யாரு? ஜெனியோட அக்கா. ஜெனி யாரு? நான்சியோட தங்கச்சி. நான்சி என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டா நான் ஜெனிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பாக்கணும்னு. அது தானாவே அமைஞ்சிருச்சு. அதனால நீங்க அக்கா ஸ்தானத்துல இருந்து ஜெனிக்கு நல்லபடியா வருண் ப்ரோவை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஓஹோ, வெண்ணிலா மேடமோட தலைமையில தான் எனக்கும் ஜெனிக்கும் கல்யாணமா? சூப்பர் ப்ரோ, இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ப்ரோ. பாத்தீங்களா, இப்படி ஒரு தங்கமான புருஷன் ஜெனிக்கு கிடைப்பாரா? நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னென்ன சுபகாரியம் எல்லாம் நடக்குது பாத்தீங்களா? நீங்க இந்த குடும்பத்துக்கு ரொம்ப லக்கி வெனிலா. என்ன வெனிலா மேடம், எனக்கும் ஜெனிக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்கல்ல? உங்களுக்கு இந்த கல்யாணம் ஓகே தானே? சொல்லுங்க மேடம், உங்களுக்கு ஓகே தானே? ப்ரோ அவங்களுக்கு 100% ஓகே தான். அது அவங்களே அவங்க வாயால சொல்ல சொல்லுங்க ப்ரோ. வெனிலா நீங்களே சொல்லுங்க, உங்க வாயால ஓகே வாங்கணும்னு ப்ரோக்கு ரொம்ப ஆசை, துடிக்கிறாரு பாருங்க. ஆமா சார், ஒரு சேவல் தப்பிச்சு எங்கேயாச்சும் ஓடினா பரவாயில்ல, தந்தூரி அடுப்புக்குள்ளேயே ஓடினா நாம என்ன சார் பண்ண முடியும்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. யார் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும். நான் பாறேன். ப்ரோ, அவங்க சொன்னது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுது? ஐயோ ப்ரோ, ஒரு பேஷண்ட்டுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்கு. நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுறேன் ப்ரோ. ஹலோ மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, உங்க நெக் பெயின் எப்படி இருக்கு? பூமி, எவ்வளவு சீரியஸா விஷயம் போய்கிட்டு இருக்கு. இப்போவாது தீபக் கிட்ட நான் உன் புருஷங்கிற ரகசியத்தை சொல்லலாம்ல. நீ அப்படி செய்ய மாட்டேன். கேட்டா பப்புக்கான அக்ரிமெண்ட்னு சொல்லுவேன். உன்கிட்ட போய் நான் அக்ரிமெண்ட் போட்டேன் பாரு. எவ்வளவு ஈகோ உனக்கு. சரி பாத்துக்கிறேன். நீ ஏன் உண்மையை சொல்ற வரைக்கும் நான் இந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ எவ்வளவு தூரம் போறேன்னு நானும் பாக்குறேன். ஹலோ. டேய், நீ என்னடா இங்க? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டியா இல்ல ஏதாவது மிச்சம் மீதி பாக்கி இருக்கா? பாக்கி இருக்கு. அதான பார்த்த. நீ தான விட மாட்டியே. வெயிட். இங்க பாரு, இது என்னன்னு தெரியுமா? தெரியுமா? இது வந்து அவசரப்படாத. நீ நினைக்கிறது ஒண்ணு, ஆனா அது இது இல்ல. அந்த மூணு சேர்ந்து ஒண்ணு, அது நீங்க தான். அப்ப நான் வந்து இந்த மூணு சேர்ந்த ஒரு ஆளா? மறுபடியும் அவசரப்படாதீங்க. இனிமே ஹாலுக்கு வரும்போதும் போகும்போதும் இது பார்க்கணும். அப்ப இது உனக்கு ஒரு மெசேஜ் சொல்லும். அது என்னன்னு தெரியுமா? இவ்வளவு சொல்லிட்டல்ல, அதே நீயே சொல்லிடு. ஃபர்ஸ்ட் பொம்மை என்ன சொல்லுதுன்னா, பப்புவோட அம்மா கிட்ட பேசாத. ரெண்டாவது பொம்மை என்ன சொல்லுதுன்னா, பப்புவோட அம்மா என்ன சொன்னாலும் நீ அதை கேட்காத. மூணாவது பொம்மை என்ன சொல்லுதுன்னா, பப்புவோட அம்மாவை பார்க்காத. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுதான் உனக்கு மெசேஜ். புரியுதானா? புரியுது தம்பி. இப்ப பாத்தீங்களா நான் எப்படி பார்த்த மாஸ்டர் பிளான் பண்ணேன்னு? அதுல நீ கவுண்டுட்ட. ஆமாங்கண்ணா, சமையா கவுண்டுட்டேன். மூஞ்சு மோரெல்லாம் அடி. நான் ஏன் இப்படி பண்ணேன்னு தெரியுமா? நீ அம்மாவை அழ வச்ச. மொட்டை மாடியிலேருந்து அம்மா அழுதுகிட்டே வந்தாங்க. அப்ப நீ அவங்கள ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிருக்க. எனக்கு தெரியும். அதை என்னால தாங்கிக்க முடியல. என் அம்மா கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் நான் தாங்கிக்க மாட்டேன். ஜாக்கிரதை. உனக்கு நிஜமாவே உங்க அம்மா மேல ரொம்ப பாசம் தான். கரெக்ட். இப்ப நீ சித்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் ஏ ரூட் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீ அம்மா கூட பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன். அது நான் உங்க அம்மா ஒண்ணுமே பண்ணலீங்களா? எனக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட்? நீ பெரிய கில்லாடி. நீ எல்லாரையும் ஒரு மாதிரி பாக்குற, ஆனா என் அம்மாவை மட்டும் நீ வேற மாதிரி பாக்குற. தம்பி சொல்லுங்க, நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ சாதாரண ஆள் கிடையாது. அதனாலதான் உனக்கு இந்த பனிஷ்மெண்டே. உங்க உருவம் தான் சிரிச்சுங்கண்ணா, ஆனா உங்க மூளை ரொம்ப பெருசுங்கண்ணா. நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வயசுலயே ரகசியமா வீடியோ எல்லாம் எடுத்து தெரிக்க விட்டீங்கண்ணா நீங்க. நான் பொண்ணுங்களை கடத்தினேன், ரவுடி கும்பலையும் வீடியோ எடுத்துவேன். பொண்ணுங்க விஷயத்துல யார் சில்மிசு பண்ணாலும் இந்த பப்பு உங்களுக்கு பாடு எடுப்பான். புரியுதுங்கண்ணா, புரியுது. கொஞ்ச நாள் உங்க அம்மா கூட பழகினதுக்கே எப்படிங்களாண்ணா? பழகுனது மட்டும் இல்ல தம்பி, என்னை பெற்றதே அவங்க தானே. ஆமாங்கண்ணா, ஆமாங்க. அதுல பாருங்க தம்பி, நீ வயசுல என்னோட பெரியவன். நான் உன்ன தம்பின்னு வேற கூப்பிடக்கூடாது. எங்க அப்பா வேற உன்னை ப்ரோன்னு கூப்பிடுறாரு. எங்க அம்மா வேற உன்னை மரியாதையே கூப்பிட சொல்றாங்க. அதனால இனிமே நீ எனக்கு சித்தப்பு. சித்தப்புவா? டேய் அட ஆமா சித்தப்பு. எங்க சித்தியை நீ கல்யாணம் பண்ணா நீ இனிமே எனக்கு சித்தப்பு தானே சித்தப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.